முகுந்த் அவர்கள் இஸ்லாமிய தலைவர்களோட அங்க அமைதியும் ஒத்துமையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முயற்சிகளுக்கான போட்டோ ப்ரூஃப் தான் இது. முஸ்லிம் லீடர்ஸ் கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணி கவலைப்படாதீங்க, குழந்தைகள்லாம் ஸ்கூல் போறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், குழந்தைகளை அனுப்புங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்றோம். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய லீடர்ஸ் கிட்ட உட்காந்து பேசின போட்டோஸ் அவர் நல்லா அழகாக கை கொடுத்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரும். காஷ்மீர்லலாம் வந்து படிக்க வைக்க மாட்டாங்க, குழந்தைங்களை வந்து நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சு அவங்கள படிப்பின் மூலியமாக பெரிய அளவுக்கு எஜுகேஷன் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது கம்பல்சரி இல்லை. அவங்க படிக்காமே ஸ்கூலுக்கு போகாமே நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றதுலலாம் இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆர்டிகல் 370 எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்கூலுக்குலாம் ரெகுலராக போக ஆரம்பிக்காங்க அப்படின்றது. பட் முகுந்த் அவர்கள் இருக்கும்போது அப்போ 2012-13 இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது இல்லையா காஷ்மீர்? பயப்படாதீங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும் குழந்தைகளை நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இதுவும் இஸ்லாமிய லீடர்கள் அடிக்கடி மீட்டிங் போட்டு காஷ்மீர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களோட பேசியிருக்காங்க. அவங்க ஒரு அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை எடுத்ததுதான் தெரியுது. அவரு நல்லா அழகா கை கொடுத்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் இல்லவா? பார்க்கும்போதே புல்லரிக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. தேவையில்லாம இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணும்போது அது கஷ்டமா இருக்கும். அந்த வேறுபாடே இல்லாம தான் இருந்திருக்காங்க இல்ல? ஆமா, கவலையப்படாதீங்க, குழந்தைகள்லாம் அனுப்புங்க ஸ்கூலுக்குன்னு சொல்றோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அப்போ இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன அஃபெக்ட் பண்ணுச்சுப்பா? அது இல்லம்மா, கேக்குறது நான் வந்து மூடிடும், எதுவும் பார்க்க மாட்டேன். நான் பாப்பேன். வேண்டாம், அவ பாப்பா. நான் பாப்பேன், பார்த்துட்டு யாராவது என்ன பேசுறா எல்லாம் அதெல்லாம் பார்ப்பேன். அது இருக்க பார்த்தேன்னா நெகட்டிவா வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். பட் எதுக்கு பாக்குறேன்னு தான் பசங்க சொல்லும். பட் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இது இருக்க அப்போ இருக்க மூவி வந்ததுல எரிச்சலா இருக்கும் எனக்கு. அப்போ இருக்க அது பாக்குறச்சே இன்னும் கோபமா இருக்கும். நினைக்கிறேன் சொல்றச்சே அவன் சொல்லுவான், எக்ஸசைஸ் பண்ணனா அந்த பண்ணியில எக்ஸசைஸ் பண்ணனா கையெல்லாம் ஒடிச்சு போயிடும், கை காலெல்லாம் வரைச்சு வரைச்சு போயிடும். அவளுக்கு அவ்வளவு மோசமா இருக்கும். அங்கெல்லாம் இந்த பஸ்ட்டுக்கு கூட்டாங்க, ஓடிஎல் எடுத்தது பஸ்ட்டுக்கு இது பண்ணிச்சு, அன்வீல் பண்ணிச்சு. இந்து ஆர்ஷியானா நாங்க ரெண்டு பேரும் போயிட்டோம். ஓகே, இது ஆர்ஷியா குட்டி. ஆர்ஷியா குட்டி, அர்ஷியா குட்டி என்ன பேசிட்டு இருக்காங்க? அப்ப இருக்க நல்லா பேசிட்டு இருந்தா, இப்ப எல்லாம் பெரியவா, இப்ப எல்லாம் வீடியோ இதுதான் பாத்துட்டு இருப்பா. எப்ப பாரு லேப்டாப் வச்சுட்டு லேப்டாப் கொடுன்னு கேட்டுட்டே இருப்பா.